Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முனியப்பாவை அடிக்கிறதுக்காக நந்தினி கிட்ட கட்டையை கொடுத்து அடிக்க சொல்லுவாங்க. அப்போ எப்படி இவர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே நிற்பாங்க. சரி, உங்களை அடிக்க போகிறேன் ஐயா, நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எனக்கு வழியாக ஏற்படட்டும், உங்களுக்கு எந்த வழியும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயங்கரமாக அடிப்பாங்க. எவ்வளோ அடிச்சும் அவர் வந்துட்டு எந்த வழியுமே காட்டிக்காத மாதிரியே நின்றுட்டு இருப்பாரு. ராஜசேகரும் விச்சுவும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, என்ன இவ்வளோ அடி அடிச்சும் அவன் பேசாமலே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போதான் நந்தினியும் அடிச்சு முடிச்சுட்டு அவரோட கட்டை விட்டுட்டு நீ கிளம்பு ஒழுங்குமுறையாக இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜசேகர் ஏன் இப்படி போக சொல்ற, அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நீ படுக்க சாதாரணமா போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரும் விச்சுவும் கேட்பாங்க. அதுக்குதான் நந்தினி சொல்லுவா, இல்ல அவர் போகட்டும், அவரை யாரும் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விச்சு சொல்லுவாரு, நீ சாதாரணமா விரட்டிட்டு உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீங்க என் மேல சந்தேகப்படாதீங்க, அவரை வந்துட்டு புடிச்சு வச்சு எவ்வளவு அடி அடிச்சாலும் அவர் சொல்ல மாட்டாரு, உயிரே போனாலும் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல தான் அவர் இருக்காரு போல. அதுக்கு பதிலா நீங்க அவர் எங்க போறாரு அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அவரு கண்டிப்பா நந்தினியை தேடிதான் போவாரு, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா பைரவி, நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவரை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பிடுவாரு ராஜசேகர். மீன் தொட்டியில இருக்க பைரவிய வெளியில கொண்டு வரதுக்காக தேவியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை எப்படியாவது சமைச்சு சாப்பிடறதுக்காக நம்ம இதை வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் கங்காவோட அப்பா வந்துருவாரு, என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவரும் சரி இப்ப பிடிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு தேவியோட ஹஸ்பண்ட் அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா சரி நம்ம தண்ணியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மீனை பிடிப்பாரு. அந்த பைரவி நம்ம எப்படியாவது வெளியில போயிடணும், சூரிய ஒளி நம்ம மேல படணும் அப்படின்றதுக்காக அந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுக்கும் போதே கங்காவோட அப்பா அந்த மீனை வலையில எடுக்கிறப்பவே வெளியில போயிரும். அப்போ நந்தினி அதை புடிச்சிட்டு கங்காவோட அப்பாவை ரொம்பவே சத்தம் போட்டுட்டு அந்த தொட்டிக்குள்ளே விட்டுருவாங்க. ஏன் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கிருந்து போயிடுவாங்க. தேவசேனாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக அருண் அவளோட ஸ்கூல்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் மாதவியும் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இங்கதான் இருப்பா எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பா. அதே மாதிரி தேவசேனா அங்கிருந்து நடந்து வரத பார்த்துட்டு இவ தான் நம்மளோட தவத்தை கழிச்சுவா, இவளை எப்படியாவது புடிச்சோம்னா கண்டிப்பா நந்தினி எந்த ரூபத்துல இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. தேவசேனா வெளியில வரும்போது அவளை புடிச்சு அவளை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க மாதவி. அத அருண் வந்துட்டு கண்ணாடி வழியா பாத்துருவாரு. தேவசேனாவை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல போறப்போ மாதவி அங்கிருந்து போயிடுவாங்க. ரொம்ப பயத்தோட அங்கிருந்து தேவசேனாவை கூட்டிட்டு வந்துருவாரு. மாதவி ஐயோ தப்பிச்சிட்டாலே, இவ்வளவு வச்சு நம்ம நந்தினி எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சோம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.